Gamers, welcome back to the Tamil Games Brotherhood aka TGB. Okay guys, welcome back to another video. So innaikkana video la enna paaka porom pathinga namma server la undiruka updates first paathite adukapram pathinga adutha vara pora gold royal weapon royal diamond royal gun skin appu ipdi nareya paaka porom. So indha video kandipa ungalku sama useful ah irukum and interesting ah irukum. So ungalku indha video pidichirundha ore or like poduga and neenga nam channel pusa vandu subscribe pannaavunda subscribe pannittu pagalukku bell button all kuduthirunga appo naanga pora videos la ungalku tappu 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 instant notifications ah varum. So running menu irunga okay va. So pidichalum pidikaatum ஓயோ லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க கஷ்டப் பண்ணமா சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம் ஓகேவா. இதில் ஃபஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கெஸ்ட் அம்பாசிடர் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் விட்டுருக்கானுங்க. ஸோ நீங்கள் வந்து அடுத்து வர போகிற அம்பாசிடர் பற்றி நம்ம கெஸ்ட் பண்ண அடுத்து வர போகிற கொலாபரேஷன் என்னன்னு சொல்லிக்கலாம். ஸோ இவென்ச்சுவலாக எல்லாத்துக்குமே தெரியும் கிறிஸ்டியானோ ரொனால்டோன்ட்டு. பட் இதில் ஒரு சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே ஒரு அஞ்சு டப்பா இருக்குல்ல. ஸோ அதில் ஒரு டப்பா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மீதி நாலு டப்பாவையும் நீங்கள் அன்லாக் பண்ணணும். ஸோ இது அன்லாக் பண்ணுறது தான் எப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஒன்றும் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டப்பா ஓப்பன் ஆயிருக்கும் சரியா, ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட் ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மூணாவது ஃப்ராக்மெண்ட் ஓப்பன் ஆயிருக்கும், என் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து நான் வந்து ரெண்டாவது ஃப்ராக்மெண்ட் வாங்கிக்குவோம். ஸோ அதே மாதிரி என் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து ஃபஸ்ட் வாங்கிக்கலாம், தேர்ட் ஃபோர்த்து அண்ட் ஃபிஃப்த்து வாங்க. அஞ்சும் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதில் மேலே போயிட்டு கிறிஸ்டியானோ ரொனால்டோன்னு போட்டணும். இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேட் ஸ்கின் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இதுதான் வந்து நார்மலான ரூல்ஸு. அண்ட் என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒன்று தான் கொடுப்பாங்க, இது வந்து நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டா அந்த கோடு மாறிடும். ஏன்னா வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து ஒரு கோடை யூஸ் பண்ணிட்டா அந்த கோடு வந்து மறுபடியும் வேறு மாறிடும். ஸோ அது மட்டும்தான் ஒரு இது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு ஒன் அப்படின்னு போட்டு உங்களோட கோட் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ராக்மெண்ட் கிடச்சிருந்தா 1, 2, 3, 4, 5 இருக்குல்ல, அதில் வந்து ஃபஸ்ட் ஃப்ராக்மெண்ட் கிடச்சிருந்தா நீங்கள் ஒன் அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து இதுக்கு இது பண்ணிடுங்க. அது என்ன பண்ணுறதுன்னா அது கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து ஒன் அப்படின்னு போட்டு அது கமெண்ட் பண்ணிடுங்க. அந்த மாதிரி எல்லாருமே பண்ணிட்டுவாங்க. நான் வந்து நாலு இருக்குல்லன்ட்டேன், ஸோ நாலோடதையும் நான் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுறேன். ஸோ யாராச்சும் என்ன யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 2, 3, 4, 5 எல்லாத்தையுமே அன்லாக் பண்ணிடுவோம், ஒன் மட்டும் அண்ட்ருக்காது. இப்போ வந்து ஒன் யாராச்சும் போட்டிங்கன்னா அது எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து நான் இப்போ 2, 3, 4, 5 போடுறேன், ஒன் யார்ட்டியாச்சு இருக்கும், அவங்க வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதான் புரியும்னு நினைக்கிறேன். நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த கோடை வந்து இது பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே நம்ம சேனலில் இது பண்ணுறது தான். ஸோ நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து அப்படியே கீழே வந்து கொடுத்துருவோம். ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம், நான் இதோட நாலு கோடையும் எடுத்து நான் கீழே போடுறேன். எனக்கு வர நாலு கோட் ஒன் டைம் தான் யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டா அது வந்து மறுபடியும் ஒர்க் ஆகலைன்னா நான் அதை அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கேன், முடிஞ்சளவு நான் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ அதேமாதிரி உங்களுக்கு என்ன வருதோ அதையும் வந்து நீங்கள் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஒன்னு போட்டு என்ன கோடாவது போடுங்க, டூன்னு போட்டு என்ன கோடாவது போடுங்க, த்ரீன்னு போட்டு அந்த கோடையும் போடுங்க, ஃபோர்னு போட்டு அந்த கோடு, ஃபைவ் அந்த கோடு. உங்கள்கிட்ட 1, 2, 3, 4, 5 என்னென்ன இருக்கோ எல்லா கோடையும் போட்டு விடுங்க. கண்டிப்பாக அது வந்து நம்ம பசங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாதவங்களாம் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை, நான் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சில பேருக்கு வந்து 2, 3 இருக்காது, அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம், நம்மளுக்குள்ள நம்மளே இது பண்ணிவிட்டு சட்டு புட்டுன்னு போட்டு விட்டு போட்டு தெருக்கி விட்டு போக வேண்டியதான் ஓகேவா, ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொருத்தருந்து அப்படியே என்னோட கில் மேட்ச்சில் நம்ம ஷேரி டோன்னு டெவில் டோன்னு கோஸ்ட் டோன்னு இவங்கள்ட்ட தான் எல்லாத்துலேயும் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று வாங்கி இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து நாலு இருக்குது. மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் இது பண்ணும், அந்த ஒன்று மட்டும் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் இது பண்ணும், அந்த ஒன்று மட்டும் எனக்கு கிடைக்கல ஆக்சுவலாக, அதை மட்டும் இது பண்ணும், அது பண்ணிட்டேன்னா முடிஞ்சு போச்சு ஓகேவா. ரொம்ப சிம்பிளான விஷயம், ஆஸ் சிம்பிள் அஸ் தட் ஓகேவா கைஸ். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கோடெல்லாம் போட்டுட்ருங்க. இதுதான் ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரக்டர் வந்து எல்லாத்துக்கும் எவென்ச்சுவலாக தெரியும். ஸோ அஞ்சு நீங்கள் அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே நம்ம ஆள் இருக்கான் பார்த்தீங்களா, கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஸோ கிறிஸ்டியானோ ரொனால்டோனு அதில் டைப் பண்ணியிருக்கேன், கரெக்டான ஸ்பெல்லிங்கோட டைப் பண்ணியிருக்கேன், கிறிஸ்டியானோ ரொனால்டோன்ட்டு. ஸோ கன்ஃபார்ம் எல்லாத்தையும் கரெக்டாக தெரியும். ஸோ தெரியாதவங்களாம் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி போட்டு விட்ருங்க. ஏன்னா வந்து எனக்கே ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைம் கிறிஸ்டியானோக்கு வந்து லைட்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு, அப்போ நானே கூகுளில் தான் பார்த்தேன். அதனால தான் சொன்னேன் என்ன மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா தீம் பாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின்னுக்கு இன்றைக்கி வந்து ஆஃபர் இருக்குது, தீம் பாக்ஸ் கன் ஸ்கின்க்கு 50% ஆஃபர். ஸோ தீம் பாக்ஸ் கன் ஸ்கின் நீங்கள் வாங்கணும் அப்படி என்று நினைத்தால் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நாள். ஸோ 12 டைமண்ட்ஸ் தான் ஒரு டப்பா. ஸோ ஏதாச்சும் ஒரு கன் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதில் மறக்காமல் வாங்கிக்கலாம். ஸோ இதில் இருக்கிறதுலே எந்த கன் நல்ல கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கன் இருக்கும், M1014 வந்து ஒரு டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் கன் ஸ்கின் இருக்கும். ஸோ அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கன் ஸ்கின், நீங்கள் வேணால் அதை வேணால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி வாங்கிக்கலாம். மற்றபடிக்கு மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக மொக்கையான கன் ஸ்கின்ஸ் தான். ஒரு லெஜெண்ட் பாக்ஸ் கூட இப்படி 10 டைமண்டில் விட்டானு, ஒரே ஒரு டைம் விட்டானுன்னு நினைக்கிறேன் 10 டைமண்ட்லாமா லெஜெண்ட் பாக்ஸ் 75% ஆஃபர்னு சொல்லி விட்டானுங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 30%, 50%, 40% அப்படி இப்படின்னு விட்டுருக்கானுங்க. சரி ஓகே, அதை விட்டலாம். இப்போ வந்து நம்ம அடுத்து ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். ஸோ அடுத்து வரப்போகிற அப்டேட்ஸ், ஸோ ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா P90 ஃப்ரீ ஸ்கின். ஸோ இந்த P90 பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அதை நான் தம்ப்நெயிலில் போட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், மறந்துட்டேன். ஸோ P90 ஃப்ரீ ஸ்கின் இது எதுலன்னு பார்த்தீங்கன்னா
இந்த டைம் பார்த்தீங்கன்னா பேட்ச் அப்டேட் வருது இல்லை, அப்போ பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஸ்குவாட் மாறும். ஸோ நீங்கள் கோல் 3 ரீச் பண்ணிங்கன்னா, லாஸ்ட் டைம் உங்களுக்கு ஃபேமஸ் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இந்த கோல்டன் கலர் P90 ஸ்கின் கொடுக்க போகிறாங்க. சீரியஸ்மே இது வந்து ஒரு வெறித்தனமான வேற லெவல் வெறித்தனமான ஒரு இதுதான். ஸோ ரெண்டாவது விஷயம் நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வரப்போகிற வெப்பன் ராயல், ஸோ AUG இந்த கண்ணுக்கு தான் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. பட் இதோட பவர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராஆர்டினரியாக இருக்குது. டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் அக்யூரசி அண்ட் மைனஸ் ரேஞ்ச். மைனஸ் ரேஞ்ச் கொஞ்சம் கடுப்பு தான், பட் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் அண்ட் சிங்கிள் அக்யூரசி மிடில் ரேஞ்சுக்கு வந்து தும்சம் பண்ணுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஒரு கன் ஸ்கின் வந்துச்சு, லெஜெண்டரி கன் ஸ்கின் பூயா கன் ஸ்கின் வந்துச்சு, பட் அது அந்தளவு ஒன்றும் எஃபெக்டிவாக இல்லை. ஸோ இந்த கன் ஸ்கின் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். வந்ததுக்கப்புறம் நம்ம வாங்கி 1-2 days கிடைக்கும், அதை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நம்ம முடிஞ்ச பர்மனெண்ட்டாக வாங்கிக்கலாம். முடியாட்டி வந்து விட்டுட்டு இருக்க கண்ணே சாடிக்கலாம். ஓகேவா? அடுத்து கோல்ட் ராயல். ஸோ கோல்ட் ராயல் தான் பார்த்திங்கன்னா ஒரு குழப்பமாக இருக்குது. ஸோ இந்த நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த கிரிக்கெட் பண்டில் வந்து நம்ம சர்வருக்கு வரல, பட் முக்காவாசி சர்வர் பார்த்தீங்கன்னா அந்த கிரிக்கெட் பண்டில் வந்து வந்துருச்சு. கிட்டத்தட்ட எல்லா சர்வருக்குமே வந்து நம்ம இந்தியா நேபாள் இந்த சர்வர் தவிர, இந்தியா நேபாள் அப்புறம் வந்து ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் இந்த சர்வர் தவிர இது எல்லாத்துக்கும் கிரிக்கெட் பண்டில் வந்துருச்சு கோல்ட் ராயலில். ஸோ அடுத்த கோல்ட் ராயல் பண்டில் பார்த்தீங்கன்னா இது தானே மற்ற சர்வருக்குலாம் சொல்லிட்டாங்க, பட் நம்ம சர்வருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கிரிக்கெட் பண்டிலே வரல. ஸோ கிரிக்கெட் பண்டில் வருமா இல்லை இந்த பண்டில் வருமாங்கிறது தான் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது நம்ம சர்வரை பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வருதுங்கிறது 100% உறுதியான விஷயம், உண்மையான விஷயம் எல்லாமே. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான சின்ன ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வ் போர்ட். ஸோ சர்வ் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வரப்போகுது. சர்வ் போர்டு வந்து எங்கன்னா சர்வ் போர்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக் மேட்ச்சில் இருக்கும் சர்வ் போர்டு. ஸோ அதோட ஜம்பிங்கு, ஸ்பீடு, அப்புறம் ஆக்டிவேஷனு, ஸ்பீட் பூஸ்ட்டு அதெல்லாம் வந்து லைட்டாக சேஞ்சஸ் பண்ண போகிறாங்களாமா. அப்புறம் கூல் டவுன் டைமும் வந்து கொஞ்சம் இது கம்மி பண்ண போகிறாங்களாமா. ரொம்ப நேரம் நீங்கள் வந்து சர்வ் போர்டில் இது பண்ண முடியாதுட்டு இருக்கு, இல்லை இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. பட் சர்வ் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஒரு சேஞ்ச் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்கானுங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன இது பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயல். ஸோ டைமண்ட் ராயல் நெக்ஸ்ட், டைமண்ட் ராயலோட மேல் காஸ்ட்யூம் தான் இது. ஸோ மேல் ஒரு தான் ஃபீமேல் ஒரு தான் தெரியல, நான் ரெண்டையுமே காமிச்சிடறேன். பட் நெக்ஸ்ட் டைமண்ட் ராயலில் மேல் ஃபீமேல் இந்த காம்போ தான் வரப்போகுது. சூப்பராக இருக்குல்லாம், ஃபுல் லெதர் பண்டில், ஃபுல் லெதர் பண்டில். ஸோ வெறித்தனமாக இருக்குது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா அதோட ஃபீமேல் காஸ்ட்யூம். ஸோ ஃபீமேல் எனக்கு ஒன்றும் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் மேல் காஸ்ட்யூம் தார் மாதிரி இருக்குது. ஹேர் ஸ்டைல் அப்பா தார் மாதிரி இருக்கேன் ஹேர் ஸ்டைலு, இந்த ஹேர் ஸ்டைலில் மேல் காஸ்ட்யூம் ஹேர் ஸ்டைலு. ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃபீமேல் கேமர் யாராச்சும் இருந்தாங்கன்னா கேர்ள் கேமர் அவங்களுக்குலாம் இந்த ட்ரெஸ் வாங்கி வச்சுக்கலாம். நம்மளுக்கெல்லாம் எதுக்கு சரி ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபைனலாக வந்து இந்த ஸ்னோ M1887. ஸோ கண்டிப்பாக இது டிசம்பரில் வந்துடும் சொல்கிறானுங்க. நிறையா சர்வருக்கு வந்துச்சு, நம்ம சர்வருக்கு மட்டும் வரல. ஸோ இந்த கன் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஸோ இந்த கன் ஸ்கின் அடுத்து M1887 கன் ஸ்கின் பார்த்திங்கன்னா இந்த ஸ்னோ M1887 தான். ஸோ இது எப்போ வருது அப்படிங்கிற டேட்லாம் தெரில, பட் இந்த கன் ஸ்கின் வந்து நெக்ஸ்ட் M1887 கன் ஸ்கின் அப்படிங்கிறக்காக தான் இதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன் நான் சொல்ல வந்து அப்டேட்ஸ்லாம். மெயினான விஷயம் என்னென்னா P90 மட்டும் நான் தம்ப்நெயிலில் மிஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ மற்றபடிக்கு அவ்வளோதான் கைஸ். அண்ட் நீங்கள் வந்து இன்னும் இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் சும்மா போய்ட்டு TN போட்டிங்கன்னா தமிழ் கேமஸ் ரூட்னு வரும். ஸோ அதை போய்ட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, 61K ஃபாலோவர்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம கூடிய வரைக்கும் அதுலேயும் ஒரு 100K அடிக்கலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, அது நிறைய அப்டேட்ஸ்லாம் வரும், நிறையா நம்மளோட பர்சனல் போஸ்ட் எல்லாம் வரும். ஸோ இந்த வீடியோ வந்து அப்படியே முடிச்சிடலாம் கைஸ். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோ வந்து மாடல் ஸ்டார்ட் பை சி ஃப்ரம் டீம் தமிழ் கேமஸ் பிரதர்ஹுட். எவ்ரி ஒன் டேக் கேர், பீஸ் அண்ட் ஸ்ப்ரெட் லவ் ஃபார் அவர் கைஸ். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow.